காந்த மீடியா நேயர்களுக்கு சினிமாக்காரனின் அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம சினிமாக்காரன் நிகழ்ச்சியில் தமிழ் சினிமாவில் சின்ன சின்ன அப்டேட்ஸ் பற்றி நான் உங்ககிட்ட சொல்கிறேன், கேளுங்க. இந்திரா வந்தது, சந்திரா வந்தது, இந்த சினிமா தான். இங்க எம்ஜிஆர் வந்தது, என்டிஆர் வந்தது, இந்த சினிமா தான். இந்திரா வந்தது, சந்திரா வந்தது, இந்த சினிமா தான். இங்க எம்ஜிஆர் வந்தது, என்டிஆர் வந்தது, இந்த சினிமா தான். நிறைய பேர் சினிமா ரசிகர்கள் ஒரு வெறியோட காத்துட்டு இருக்கிற ஒரு படம் கேஜிஎஃப் சாப்டர் 2. அந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும், எப்போ ரிலீஸ் ஆகும்னு சொல்லி ரொம்ப வேற லெவலில் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அந்த படத்தோட ரிலீஸு டேட் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, July 16 கேஜிஎஃப் 5 லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ண போகிறதா அஃபீஷியலாக செய்தி வந்திருக்கு. சுறுசுறுப்பான இயக்குனர், பரபரப்பான இயக்குனர், ப்ரொடியூசருக்கான இயக்குனர் அவர் வேறு யாரும் இல்லை, நம்ம ஹரி சார். ஹரி சாரோட இயக்கத்தில் அருண் விஜய் நடிக்கும் புதிய படத்தில் கேஜிஎஃப் வில்லன் ராமச்சந்திர ராஜா அவர்கள் வில்லனாக நடிக்க போகிறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த படத்தில் யோகி பாபு நகைச்சுவை கதாபாத்திரத்தில் நடிக்க போகிறதா அஃபீஷியலாக செய்தி வந்திருக்கு. எம்எஸ் ஆனந்தன் இயக்கத்தில் விஷால் ஃபிலிம் ஃபேக்ட்ரி தயாரிப்பில் விஷால் ஹீரோவாக நடித்த படம் சக்ரா. இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் யுவன் சங்கர் ராஜா. இந்த படத்தை February 19 ரிலீஸ் பண்ண போகிறதா அஃபீஷியலாக செய்தி வந்திருக்கு. மாரி செல்வராஜ் இயக்கத்தில் விக்ரமோட பையன் துருவ் விக்ரம் ஒரு படம் கமிட் ஆனதா நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த படம் கபடி பேஸ் பண்ண படமாக இருக்கும்னு சொல்லி அஃபீஷியலாக நியூஸ் வந்திருக்கு. இயக்குனர் கௌதம் வாசுதேவ் மேனன் இயக்கத்தில் சிம்பு ஒரு படம் பண்ண போகிறதா நம்ம எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கோம். அந்த படத்தை வேல் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ண போகிறதா அஃபீஷியலாக செய்து வந்திருக்கு. 2D தயாரிப்பில் பிக்பாஸ் புகழ் ரம்யா பாண்டியன் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கும் புதிய படத்துக்கு பூஜை போட்டிருக்காங்க. அந்த படத்தோட இயக்குனர் மூர்த்தி. பாலா அவர்களின் தயாரிப்பில் ஆர்கே சுரேஷ் நடிக்கும் விசித்திரன் படத்தை ஏப்ரலில் ரிலீஸ் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எல்லோரும் எங்கள் காந்தம் மீடியா யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.